அடுத்த 5 ஆண்டுகளில் கயிறு பொருட்கள் ஏற்றுமதியில் 1 லட்சம் கோடிக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்று இந்திய கயிறு வாரிய தலைவர் குப்புராம் தெரிவித்தார். தொழில் முனைவோருக்கான 2 நாள் பயிற்சி முகாம் கயிறு வாரியத்தின் தலைவர் குப்புராம் தலைமையில் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் பெண் தொழில் முனைவோர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் கயிறு வாரியத்தின் தலைவர் குப்புராம் கூறும்போது, நாடு முழுவதும் கயிறு தொழிலை கொண்டு வர அந்தந்த மாநில அரசுகளுடன் பேசி வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் தென்னை நாரிலிருந்து தயாரிக்கப்படும் கயிறு உள்ளிட்ட பொருட்கள், இயற்கை உரமாக பயன்படும் கழிவுகள் மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் உலகளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் கயிறு பொருட்கள் ஏற்றுமதியில் 1 லட்சம் கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்துளி பஞ்சாயத்தில் கிளர்க்கை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். காங்கங்கரை பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆவல் நாயகன் பகுதியை சேர்ந்த பெருமாள் என்பவர் பஞ்சாயத்து கிளர்க்காக பணிபுரிந்து வருகிறார். இவர் பஞ்சாயத்து சம்பந்தமான முக்கிய ஆவணங்களை அலுவலகத்தில் வைக்காமல் வீட்டிற்கு எடுத்து சென்று போலி முத்திரை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டு வருகிறார். இதை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி சீனிவாசன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுமான பொருள் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த ஆணையம் அமைத்து தர வேண்டும் என்று மாநில தலைவர் திருசங்கு தெரிவித்தார். திருச்சியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்தக்காரர் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர்கள், மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் திருசங்கு தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கட்டுமான பொருட்களின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் தமிழக அரசு ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து தர வேண்டும் என்று தெரிவித்தார். குமரி மாவட்டம் கருங்கல் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வடக்கன்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயிற்சி வருகின்றனர். இந்த பள்ளியில் மாணவர்களின் தேவைக்காக நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கழிவறைகள் கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழக்கம் போல் பள்ளிக்கூடத்திற்கு வந்து வகுப்பறைகளை திறந்து பார்த்தபோது தண்ணீர் தொட்டியின் மேல்மூடி மற்றும் கழிவறையின் இரும்பு கதவும் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருங்கல் போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்குவல்லி அருகே தம்பதியை தாக்கி நகைகளை கொள்ளையடித்து சென்ற வழக்கில் 2 வருடங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தம்மம்பட்டி பகுதியை சேர்ந்த நாலு என்பவர் அவரது மனைவி ஜெயலட்சுமியுடன் வீட்டில் இருந்த போது அடையாளம் தெரியாத 2 நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து ஜெயலட்சுமி கழுத்தில் இருந்த 11 பவுன் தாலி கொடியை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் இடையான் என்ற பெரியசாமி, ராஜீவ்காந்தி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு ஆத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 2 வருடங்களுக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டார். சென்னை செங்குன்றத்தில் சுற்றுவட்டார இஸ்லாமிய நலசங்கம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. நண்பன் கல்வி அறக்கட்டளை மற்றும் செங்குன்றம் சுற்றுவட்டார இஸ்லாமிய நலசங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் உங்கள் நண்பன் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் அப்துல் காதர் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமை செங்குன்றம் காவல்துறை உதவி ஆணையர் கபிலன் தீத்த கரையம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா டேவிட்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். முகாமில் கண் சிகிச்சை, இரத்த அழுத்தம், பொது மருத்துவம் உள்ளிட்டவைகளுக்கு மருத்துவர்கள் மருத்துவம் பார்த்து இலவசமாக மாத்திரைகள் வழங்கினர். இதில் தனியார் பள்ளி தாளாளர் காஜா மோதி 100க்கும் மேற்பட்ட ஏழை தாய்மார்களுக்கும் புடவைகளும் ஆட்ட ஓட்டுநர்களுக்கு சீருடைகளும் வழங்கப்பட்டது. கஞ்சா போதையில் உலாவரும் ரவுடிகளால் இந்த கடை காலவரையின்றி மூடப்படுவதாக கடையின் ஷட்டரில் எழுதி வைத்துள்ள சம்பவம் அரக்கோணம் அருகே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தக்கோலம் கீழ் பசாரில் சுபம் ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் சிமெண்ட் கம்பி விற்பனை செய்யும் கடையில் தூத்துக்குடியை சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவர் கடந்த 7 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இவரது கடை முன்பாக ஆகாஷ் என்ற நபரும் மற்றொரு வாலிபரும் கஞ்சா போதையில் சண்டையிட்டுக் கொண்டதோடு முத்துராமலிங்கத்தையும் அடிக்கடி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் முத்துராமலிங்கம் கடையில் இருந்தார். கடையின் ஷட்டரின் மீது கஞ்சா போதையில் உள்ளாவரும் கௌரிகளால் இந்த கடை காலவரையின்றி மூடப்படுகிறது என
பேப்பரில் எழுதி ஒட்டி வைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடலூர் மாவட்டம் வடலூர் கும்பகோணம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வடலூர் சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் வடலூர் பகுதியில் உள்ள உடல்நலம் குறைவால் பாதிக்கப்பட்ட தினக்கூலி தோழாளி ஜானவர்களுக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் நிதி உதவி அளிக்கப்பட்டது. மேலும் நிகழ்வில் உதவி ஆளுநர் அசோக், வடலூர் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கோவையில் ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட் சார்பில் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடை அலங்கார நிகழ்ச்சி நடைபெற்றது. யாரும் ஆகி நிற்பவள் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் மேடையில் ஒய்யார நடை நடந்து அசத்தினர். இதேபோல் இல்லத்தரசிகள் தங்களது சொந்த முயற்சியில் தயாரித்த வனமயமான ஆடைகளை மாடல்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அணிவித்தனர். தொடர்ந்து நடந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சியும் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. சென்னை மதுரவாயலில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். மதுரவாயல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஓம் சக்தி நகர் பகுதியில் சோதனை செய்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை பிடித்து விசாரித்தனர். அதில் பானிபூரி விற்பனை செய்வது போல் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து காவல் நிலையம் அடைத்து வந்து விசாரித்த போது அவர்கள் அடையாளப்பட்ட பகுதியை சென்றார். ராஜ்குமார் மற்றும் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த அபுபக்கர் சித்திக் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 கிலோ கஞ்சா, 1 இருசக்கர வாகனம், எடை மிஷின் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னம்பேடு பகுதியில் மரசாமான்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலை நிர்வாகத்தின் விரோத போக்கை கண்டித்து நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை செயல்படுத்துமாறு கோரியும் தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொழிலாளர் நல ஆணையரகம் இதில் தலையிட்டு தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே அரசு காப்பகத்தில் உள்ள தங்கள் குழந்தைகளை மீட்டு தருமாறு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வனக்குடி தெற்கு தெருவில் வசித்து வருபவர் லட்சுமி. இவரது மகன்கள் வாஞ்சிநாதன், சக்திவேல் ஆகிய இருவரும் சந்திரசேகர் என்பவரின் செம்மறி ஆடுகளை மேய்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதுகுறித்து அறிந்த வட்டாட்சியர் சுசீலா மற்றும் சைல்டு லைன் அமைப்பின் விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது கடந்த 3 வருடங்களாக குழந்தைகள் இருவரும் சந்திரசேகரிடம் செம்மறி ஆடு மேய்க்கும் பணியில் ஈடுபட்டு வந்தது தெரிவித்தது. தொடர்ந்து குழந்தைகள் இருவரையும் மீட்ட அதிகாரிகள் அவர்களை தஞ்சாவூர் அரசு இல்லத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் குழந்தைகளின் தாய் லட்சுமி தனது மகன்கள் இருவரையும் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மீஞ்சூர் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் ஒன்றிய கவுன்சிலர்களின் கூட்டம் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராமகிருஷ்ணன், சந்திரசேகர் மற்றும் ஒன்றிய குழு தலைவர் ரவி ஆகியோரிடம் சரமாரியாக கேள்வி கேட்ட அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் சுமித்ரா, மாவட்ட ஆட்சியரின் செயல்பாடுகள் வருத்தமளிப்பதாகும், சமூக மேம்பாட்டு நிதியில் அவரின் தலையீடு அதிகம் இருப்பதால் சரியான நேரத்தில் நிதி கிடைக்காமல் வளர்ச்சிப் பணிகள் நடைபெறாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அடுத்த கூட்டத்தொடரில் ஆட்சியரை எதிர்த்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனைவரும் வெளிநடப்பு செய்வோம் என்றும் கவுன்சிலர்கள் கோஷமிட்டதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே மாதா சிலை கூண்டு கண்ணாடியை உடைத்து காணிக்கை பெட்டியை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பூண்டி பேருந்து நிலையத்தில் மாதா சிலை உடைக்கப்பட்ட அதே பகுதியில் மீண்டும் மாதா சிலை வைக்கப்பட்டு சிலை பாதுகாப்பிற்காக கண்ணாடி கூண்டு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் மாதா சிலையின் கண்ணாடி கூண்டை உடைத்து சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த காணிக்கை பெட்டியை திருடி சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருவள்ளூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தர் சுக்லா தலைமையிலான போலீசார் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சோகுத்துறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில்
1950 படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து பழங்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக் கொண்டனர். இதுபோன்ற மகிழ்ச்சியான தருணத்தை வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாக அமைந்திருந்ததாகும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மூதாட்டி ஒருவர் பள்ளியில் படித்த பாடலை பாடி அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ரயில்வே நடைமேறி மற்றும் தண்டவாள பகுதியில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் செல்போன் பேசியபடி நடைபயிற்சி மேற்கொள்கின்றனர். அருப்புக்கோட்டை ரயில்வே நிலையத்தில் பல்வேறு ரயில்கள் கூடுதலாக சென்று வருகிறது. இந்நிலையில் இங்குள்ள பிளாட்ஃபார்ம் மற்றும் நடைபாதைகளில் பொதுமக்கள் செல்போனில் பேசியபடி நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சில ரயில் தண்டவாளத்தை நடந்தும் செல்கின்றனர். எனவே பெரும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன் தகுந்த நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் முறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.